இதை ரொம்ப சிறப்பான சில விஷயங்கள் சொன்னீங்க. எனக்கு வந்து மீண்டும் ஒரு கமர்ஷியலான ஒரு கேள்விங்க. எப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நிறைய வச்சிருக்கிறீங்க. நம்ம பின்னாடி வரக்கூடிய எபிசோடில் கொஞ்சம் விளக்கமாக நான் கேட்குறேன். ஜென்ரலாக நேரங்கள் பார்த்தோன்னே கேட்பாங்க, ஐயா உச்ச வாசல்ன்றாங்க, நீச வாசல்ன்றாங்க, இதெல்லாம் என்னங்கய்யா? பொதுவாக தலைவாசல் எங்கே வைக்கணும், எந்த பகுதியில் வைத்தால் நன்மை? சில பேர் வடக்குன்றாங்க, சில பேர் கிழக்குன்றாங்க. அப்படி பார்த்தா எங்கள் ஊரில் வந்து மேற்கு வாசலும் இருக்குது, தெற்கு வாசலும் இருக்குது. அப்போ அங்கெல்லாம் தலைவாசல் வைக்கக்கூடாதா? வைக்கக்கூடாதா? அவங்க குடியிருக்கவங்க நிறைய கோடீஸ்வரங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சில கேள்விகள் வருது. பொதுவாக நான் அவங்ககிட்ட கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைவாசல் எந்த பகுதியில் சிறப்பை தரும், மற்ற பகுதியில் தராதா? அப்போ இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்? அதுக்கான ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். தம்பி சோமசுந்தரம் கொஞ்சம் விளைவிங்க. தம்பி சோமசுந்தரம் ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்டார். முதல்ல தலைவாயில் எந்த திசையில் வைக்கணும், எந்த திசையில் வைக்கக்கூடாதுன்னு கேட்டார். ஒரு அருமையான கேள்வி. எனது அன்பு நண்பர்களே, பொதுவாக தலைவாயில் வடக்கில் வைக்கலாம், கிழக்கில் வைக்கலாம், தெற்கில் வைக்கலாம், மேற்கில் வைக்கலாம். இந்த நான்கு திசையில் எந்த திசையில் தலைவாயில் வைத்தாலும் நிச்சயமாக தவறு இல்லை. இதை நம்ம முன்னோர்கள் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். அப்போ வடக்கு நல்லா கவனிங்க, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, இதை திசை என்றார்கள். மீண்டும் சொல்கிறேன், வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, இதை திசை என்றார்கள். வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, இதை திக்கு என்றார்கள். திக்கு என்றால் கோணம் என்று அர்த்தம். அப்படி என்றால் இந்த பகுதியில், இந்த இடத்துல இருந்து இந்த பகுதி வரைக்கும் நிச்சயமாக நம்ம தலைவாயில் ஈசான பாகத்தில் வைக்கவே கூடாது. அதற்கடுத்து இந்த அக்னி பாகத்தில் தலைவாயில் வைக்கவே கூடாது. அதற்கடுத்து இந்த சதுரத்தில் இருக்கக்கூடிய இங்கிட்டோ இங்கிட்டோ எங்கேயுமே நைதரி பாகத்தில் வைக்கக்கூடாது. அடுத்து வந்து இந்த பகுதி, இந்த பகுதி இப்படி போட்டிங்கன்னா இந்த பகுதியில் எங்கேயுமே தலைவாயில் வைக்கக்கூடாது. ஆக இப்போ வைக்கக்கூடிய திசையை சொன்னேன், வைக்கக்கூடாத திக்கை சொன்னேன். ஒரு சின்ன ஒரு அருமையான கேள்வி யோசனை பண்ணி கேட்குறாரு, நீச பாகம் உச்ச பாகம்னா என்னான்னு கேட்குறாரு. அது நமது ஜாதகத்தில்தான் இருக்கிறதே ஒழிய இங்கு இல்லை. இங்கு நீச்ச பாகம் என்றும் உச்ச பாகம் என்றும் ஆதி வாஸ்து நூல்களில் இல்லை. அதாவது இதை எழுதினவர் விஸ்வகர்மா, அதுக்கடுத்து எழுதியவர் மயன், அதுக்கடுத்து எழுதினவர் மானசாரன். இப்படி 18 ரிஷிகளுடைய நூல்கள் இன்றைக்கும் கிடைக்கிறது. எந்த நூலிலுமே இந்த மாதிரி அமைப்புகள் இல்லை. அவங்க சொன்னது இந்த இடத்துல இருந்து ஒரு இடம், ஒரு கட்டடம்னா வடக்கு பார்த்தோம்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல எங்கே வேணாலும் வைக்கலாம். அதுபோல் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் எங்கே வேணாலும் வைக்கலாம். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் தலைவாசல் வைக்கலாம். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் தலைவாயில் வைக்கலாம். மீது எந்த இடத்தில் வைத்தாலும் பிழை வரும். அதற்குரிய பலன்களை அடுத்த காணொளியில் சந்திப்போம். வணக்கம். ஐயா, நீங்கள் சொன்னது ரொம்ப சிறப்பாக இருக்குது. எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா உச்சவாசல் நீசர்வாசல்னு சொல்கிறாங்க, பட் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாதுன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் பின்னாடி வந்ததுன்னு சொல்கிறீங்க. என்னுடைய இது என்னென்னா, நீங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ளாட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, ஃப்ளாட் எடுத்தோம், ஒரு மனை வாங்கிட்டோம்னா மனையுடைய மத்திய பகுதிகளில் வரணும். அந்த மனையுடைய நான்கு காலம் மத்திய பகுதியில் வரணுங்கிறது தான் உங்களுடைய கூற்று. அது கிழக்காக இருக்கலாம், மேற்காக இருக்கலாம், வடக்காக இருக்கலாம், தெற்காக இருக்கலாம், வேறு எதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ எல்லா வாசல்களும் சிறப்பான வாசல்களும் சொல்ல வரீங்க, கரெக்டுங்களா? ஸோ நம்ம வந்து பார்க்க வேண்டியது மத்திய பகுதியாக நம்ம எடுத்து பிரிச்சுக்கணும். இந்த மூளையில், அதாவது திசைகளில் வைக்கலாம், திக்குகளில் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க, கரெக்டுங்களா? ஸோ சிறப்பான ஒரு அருமையான அனுபவம். அது மட்டும் இல்லை, ஆதி வாஸ்து கோவில்களில் பார்த்தீங்கன்னா இந்த நான்கு கார்னரையும் திறந்து விட மாட்டாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பகுதியில் திறந்த மாட்டாங்க, இங்கிட்டு திறக்க மாட்டாங்க, இங்கிட்டும் 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 திறக்க மாட்டாங்க. இதெல்லாம் கார்னர். இதுக்கு கிரகர், இப்போ தம்பி வந்து அடிக்கடி கேட்குறார் ஜாதகத்தையும் இதையும் மிங்கிள் பண்ணுங்கன்னு. இப்போ அடுத்த ஒரு காணொலியில் இதை ஜாதகத்தோடு இணைச்சி நான் பேச போகிறேன். அதற்கு காத்திருங்க. தம்பி கேள்வி கேட்பார், அந்த கேள்விக்கு விடை சொல்ல காத்திருக்கிறேன். வணக்கம்.